ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பண்டிகை நாட்கள் இல்லை கோவிலுக்கெலாம் நீங்கள் போகிறப்ப நிறைய தேங்காய் சுவாமிக்கு உடைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்வீட் அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு செலவாகாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால ரொம்பலாம் ஸ்வீட்டும் சாப்பிட முடியறதில்ல. இந்த மாதிரி தேங்காய் நிறையா இருந்தால் அதை ஒரு வருஷக்கணக்காக உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிற அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி தேங்காவை டெசிக்கேட்டட் கோக்கனட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நான் ஒரு தேங்காய் மூடி காமிக்கிறேன். நல்லா உங்களுக்கு வளைஞ்ச காயின்னு சொல்கிறாங்க இல்லையா, முத்தலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் எலசு, இது நீங்கள் பார்த்தாலும் தெரியும் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது வந்து அந்த மாய்ஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து துருவாங்க. நான் அதை விட இன்னும் ஈஸி மெத்தடு காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் கேஸ் பற்ற வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேஸ் பற்ற வச்சுருக்கேன். இது வந்து கொட்டாங்குச்சி அந்த லேசாக அந்த மேலே இருக்கிற அந்த சருகெல்லாம் எரியும், நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இப்படி மெதுவாக நம்ம திருப்பி விடணும், ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். வேணால் ஒரு ஸ்டாண்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பசையெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கொப்பரை பதத்தில் கிடைக்கும். நீங்கள் தோலோடையும் துருவி வச்சுக்கலாம், இல்லை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெசிக்கேட்டட் கோக்கனட் மாட் பண்ணால் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஒரு சட்னி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி துருவி வச்சதை வெந்நீர் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை புட்டுக்கடலை பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். வத்த குழம்புக்கு, சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் மோடில் நீங்கள் வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். கொப்பரை வந்து நாங்களாம் நிறைய கொப்பரை யூஸ் பண்ணுவோம், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நாங்கள் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து இப்படி 2-3 நிமிஷம் இப்படியே சுட்டின்னு இருந்தால் இந்த இடத்துல வந்து விட ஆரம்பிக்கும். இந்த ஓட்லேருந்து இந்த தேங்காய் வந்து லேசாக கழண்டு விழும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி 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 விட்டு இதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை இந்த மாதிரி ஸ்டாண்டு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூடாக இருக்குன்னு தெரிஞ்சால் இடுக்கி வச்சு இப்படி திருப்பிகிட்டே இருக்கோம். இந்த பாருங்களேன், கொப்பரை என்னோட அது பிசிபேலாபாத். பொதுவாக பிசிபேலாபாத் அப்படின்னா கொப்பரை இல்லாமல் செய்யவே முடியாது. நாங்கள் எங்கள் மாத்தோ கிராமின் சமையலில் நிறைய கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு கிலோ வந்து 400 ரூபா. நம்ம இதையுமே நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம துருவுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுவாமிக்கு உடைச்ச தேங்காய் நமக்கு நிறையா இருந்ததுன்னா அதே மெத்தடில் நம்ம இதையும் செஞ்சு வச்சுக்கலாம். கொப்பரை மாதிரியே இந்த மாதிரி ஒரு இப்போ கிட்டத்தட்ட 10-15 நிமிஷமாக அது ஆகும். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு திருப்பின்னு இருக்கணும். கரெக்டாக அது என்ன டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓடு மெதுவாக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஸ்லோலியே வச்சுருந்தேன். ஒரு ஸ்டாண்டையும் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்த காய் லேசாக அந்த மாய்ஸ்டர்லாம் போயிடுத்து பாருங்கள். இது அப்படியே ஓட்லேருந்து அழகாக வெளியே வரும், நல்ல சூடு இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுட்டு இது அப்படியே கிண்ணம் மாதிரி எடுக்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கொட்டாங்குச்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கருப்பாயிடும். அதனால் ஒரு துணி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி பலமாக இருக்கணும். ஏன்னா தோசை கரண்டி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணாலே லேசாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்படி சுற்றி வர மெதுவாக நம்ம எல்லா இடமும் இப்படி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எங்கேயாவது உங்களுக்கு வராமல் இருந்தால் திருப்பி அந்த இடத்துல மட்டும் திருப்பி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் அழகாக உங்களுக்கு வெளியே வர வந்துடும். இந்த மாதிரி சுற்றி வர இருக்கணும். உங்களுக்கு கிண்ணம் மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வர மெதுவாக கத்தியால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காவோட அடிப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். மெதுவாக எடுக்கணும், அப்படியே சுற்றி சுற்றிகிட்டே வந்துட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படியே அந்த மேல் தோல் எடுக்காமலும் அப்படியே கொப்பரை தேங்காய் மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா டெசிக்கேட்டட் கோகோனட் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, மெதுவாக வந்துட்டுருக்கு. பொறுமையாக செய்யணும் இந்த வேலையை. பாருங்கள், எடுத்துட்டேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இந்த பீலருக்கு பாருங்க, அதிலால இந்த தோல் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, அந்த பீலரால் மெதுவாக பாருங்க, இந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும். இப்படியே ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். சூடாகவும் இருக்குது, கொஞ்சம் ஆறுனப்புறமும் நீங்கள் செய்யலாம். நல்லா சூடு இருக்குது உங்களுக்கு தேங்காய், அந்த கொட்டாங்குச்சியோடைய சூடு ஃபுல்லாக இந்த தேங்காயில் ஏறியிருக்கு. இந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும். பாருங்கள் வீவர்ஸ், அந்த ஸ்கின்னெல்லாம் எவ்வளோ நல்லா ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க. இதில் என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது. நீங்கள் சமைக்கிறப்பே ஒரு பக்கம் பர்னரில் இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள்
அந்த தோலை எடுத்து, அதாவது அந்த அந்த ஓடை மட்டும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக நம்மளால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஓட்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கின் எடுக்கிறது, ஒரு டிவி பார்த்துட்டே கூட செய்யலாம், துருவி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து தேங்காய் உடைச்சி ரெண்டு நாளைக்குள்ளே அதை வந்து இந்த மாதிரி வேக வச்சு, அதாவது தோலை வந்து சுட்டு இந்த ரிமூவ் பண்ணிடணும், இந்த தேங்காவை ரிமூவ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இந்த இடத்துலலாம் எல்லோ கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கூட குவாலிட்டியாக இருக்காது இந்த டெசிக்கேட்டட் கோகனட். அதனால் உங்களுக்கு ட்விஸ்ட் சொல்கிறேன், ஏன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த வேலையை செய்ய முடியாது. இந்த மாதிரி பாருங்க, கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவிக்கலாம். இங்கே பாருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டால் போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரி துருவிக்கணும். ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு துருவிண்டாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு, ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தான், ஆனால் உங்களுக்கு தேங்காய் வந்து வீணாக போகாமல் இருக்கும். தேங்காய் இருக்குது அப்படின்ட்டு ஒரே நாள்லேயே தேங்காய் சட்னி, அவியல், மோர் குழம்புன்னு வரிசையாக செஞ்சுன்னு இருக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணிட்டால் உங்களுக்கு இந்த தேங்காவை சர்வ் பண்ண மாதிரி ஆகும். பல்ஸ் மோடில் இதை நான் பொடி பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து உங்களுக்கு சன்லைட் சௌகரியம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சன்லைட்டில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சும்மா ஹாலில் ஒரு ஃபேன் காற்றுலையே இதை நம்ம வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ரை ஆகிடும். இந்த கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஒரே ஒரு மூடி மட்டும் காமிச்சிருக்கேன், ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சன்லைட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா ஹாலில் பட்டில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை போட்டுட்டா பூச்சி வராது, தூசி படாது. இந்த மாதிரி வச்சுட்டா நீ பாருங்க, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சதே காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெசிக்கேட்டட் கோகோனட் கிடைக்கும், அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ. இப்போ நான் தேங்காவை டெசிக்கேட்டட் கோகோனட்டாக செஞ்சு காமிச்சேனே, அதை வச்சுருந்தா நான் எப்போதுமே போலி செய்வேன், தேங்காய் பூரணம் போலி. இந்த மாதிரி டெசிக்கேட்டட் கோகோனட் வச்சு பூரணம் செய்கிறப்ப அந்த போலி வந்து ரொம்ப சாஃப்டாக டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். பூரணம்லாம் போலியை அப்படி பிரித்தோம்னா அப்படி உதிரும், அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி டெசிக்கேட்டட் கோகோனட் வச்சு போலி தயார் பண்ணணும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் அவசியம் பின்னாடி ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் இருக்கிறப்ப இந்த மாதிரி டெசிக்கேட்டட் கோகோனட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு சுவாமிக்கு உடைச்ச நம்ம நைவேத்தியம் பண்ணுற ஒரு தேங்காவையே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நல்லா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டெசிக்கேட்டட் கோகோனட் மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இல்லைன்னா கிச்சன் டிப்ஸை சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.